காரியங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உன் தந்தையை நாளைக்கு நாங்கள் துணிவு கொள்கின்றோம். உரிமை பெறாத விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் கொழுந்தருள் வீராக. உமோடுவியாவின் முன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமானமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
அவர் புகையிலே ஆண்டவரை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் அவர் புகையிலே ஒழிந்திருந்தார்? எதற்காக அவர் புகையிலே மறைந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிலை ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், அரசர்கள் முதல்லோருடைய அந்த இன்றைய வாசித்த போதைக்கு முந்தைய போதையை நாம் பார்க்கின்ற பொழுது, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை இஸ்ரவேல் அரசி நாபோத்தை கொலை செய்து பெற்றுக் கொள்ளுகின்றார். அவை நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டதால் கடவுள் இஸ்ரவேல் அரசியை தண்டிக்க போகிறார் என்பதை எலியா இறைவாக்கு அவர்களுக்கு சொல்லுகின்றார். அது அவள் அவர் மீது போகக் கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் அரசியை நம்பிக்கொண்டிருந்த பாகால் தெய்வத்தை வழிபட்ட 150 இறைவாக்குகளை எலியா இறைவாக்கு கொலை செய்து விடுகின்றார். அவர்களோடு நேருக்கு நேர் சவால் செய்து, நீங்கள் வழிபடுவது உண்மை கடவுளையா அல்லது நான் வழிபடுவது நாங்கள் வழிபடுவது உண்மை கடவுளையா என்பதை ஒரு சவாலாக அவர்களோடு ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை அவர்கள் தோல்வியடைந்து போய்விடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் கொலை செய்து விடுகின்றார் எலியா இறைவாக. ஆகவே இஸ்ரவேல் அரசி அவர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு கொலைவெறி தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையில்தான் உயிர் தப்ப வேண்டும் என்று எலியா இறைவாக ஒரேடியாக நடந்து ஒரேபு என்ற கடவுளின் படி அடைகின்றார். அங்கே குகையிலே அவர் நேரத்தை செலவழிக்கின்றார். ஒரு கோழையாக அவர் மாறிவிட்டார் என்பதை கடவுள் பார்க்கின்றார். ஆகவே ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதன் கோழையாக ஒருபோது இருக்கக்கூடாது, மனத்துணிவோடு வாழ வேண்டும். ஒருவேளை கடவுளை சந்தித்தால் அந்த மனிதன் மனத்துணிவை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இறைவன் உணர்ந்து கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் எலியாவை சந்திப்பதற்காக வருகின்றார். நிலநடுக்கத்திலே இருக்கிறது, சுழல் காற்று நடைபெறுகிறது, இவை அனைத்திலுமே கடவுளை அவர் சந்திக்கவில்லை. மெல்லிய தென்றலிலே மெல்லிய ஒளியிலே எலியா கடவுளை சந்திக்கின்றார். அமைதியான ஒரு சூழலிலே தான் கடவுளை சந்திக்கின்றார். இங்கே நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். எலியாவுக்கு மனத்துணிவை ஏற்படுத்துவதற்காக கடவுள் அவரை சந்திக்கின்றார். அதே வேளையிலே எப்படிப்பட்ட சூழலில் கடவுள் அவரை சந்திக்கின்றார்? அதிகமான சத்தம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலில் அல்ல, மாறாக அமைதியான சூழலில். காரணம், அமைதியான சூழலில் தான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், உள்ளத்தின் ஆழத்திலே தங்கியிருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனுடைய குரலை பெற்றுக்கொள்ள முடியும், கேட்க முடியும். அதிகமான இறைச்சலை ஏற்படுத்தி இறைவனை ஒரு மனிதன் ஒருபோது சந்தித்து விட முடியாது. ஆனால் நாமெல்லாம் இன்றைக்கு இறைச்சலுக்கு பழக்கப்பட்டு போனார்கள். இறைச்சலுக்கு பழக்கப்பட்டு அந்த இறைச்சலை தான் இறைவனை காண முடியுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அமைதியை ஒருபோதும் விரும்புவதில்லை. அமைதியாக இறைவனுடைய பாதத்தை அமர்ந்து அவருடைய குரல்களுக்கு செவி கொடுப்பதில்லை. நான் பேசுவதை கடவுள் கேட்க வேண்டும் என்று கடவுளிடத்தை சொல்லி அவரை பேசாமல் வாயை ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் நான் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எளிய அப்படி அல்ல. அமைதியான ஒரு சூழலில் தான் இறைவனை சந்திக்கின்றார், மன துணிவை பெற்றுக் கொள்ளுகின்றார். தொடர்ந்து வருகிற பகுதிகளை பார்க்கின்ற பொழுது எலியா குகையில் அடைந்து நடக்கவில்லை, மாறாக தன்னுடைய பணியை செய்வதற்காக தொடர்ந்து பயணிக்கின்றார், மன வலிமையை பெற்றுக் கொள்ளுகின்றார். தற்செய்தியிலே வரக்கூடிய பேருமை நாம் எடுத்து பார்க்கணும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் மன வலிமை இல்லை. சீடர்கள் யாருக்குமே மன வலிமை இல்லை. ஆகவே கடவுள் கடலிலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவர் இயேசுதான் என்று கண்டுகொள்வதற்கு அவர்களால் இயலவில்லை, துணிவில்லை. இயேசுதானா என்பதை உணர்ந்து கொண்டு அதை போதைப்படுத்துவதற்காக மன துணிவு அவர்களிடத்தை இல்லை. ஆகவேதான் அலறுகிறார். அவ்வாறு அலர்வது என்பது நல்லதல்ல, அவ்வாறு மன துணிவை இழப்பது என்பது நல்லதல்ல என்பதை இயேசு அவர்களிடம் உணர்ந்திருந்தார். நான் தான் அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். மன துணிவோடு இருங்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள்? துணிவை
உண்மை ஒருவர் விளக்காதீர்கள் என்பதைத்தான் இயேசுவருக்கு சொல்கிறார். பேதுரு சற்று புத்தி கொள்கிறார். எப்போதுமே புத்தி கொள்ளக்கூடிய மனிதர் அவர். நீ ஆண்டவர் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும் வா என்று இயேசு அழைக்கின்றார். நடந்து செல்லுகின்றார், நம்பிக்கையோடு நடந்து செல்லுகின்றார். ஆனால் துணிவில்லை. காரணம், எதற்காற்று அடிக்கிறது? எதற்காற்று அடிக்கிறவர்கள் துணிவோடு நடந்து செல்லக்கூடிய அந்த ஆற்றல் வேண்டும். ஆகவே அவருக்கு அது இல்லை. ஆகவே மீண்டும் மூழ்கி தொடங்குகின்றார். கடவுளை இயேசுவை பார்த்து கத்துகின்றார். அவர் காப்பாற்றுகிறார். இரண்டு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆழமாக நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இயேசுக்காக அல்லது கடவுளுக்காக தங்களையே முழுமையாக கைகளிப்பதற்கு தயாரானார்கள். ஆனால் மன துணிவு என்பது இல்லை. எதனால் அவர்கள் மன துணிவை இழக்கின்றார்? உலகத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை கொடுங்காற்று என்பது அல்லது பெருங்காற்று என்பது ஒரு அடையாளமாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. உலகத்திலே நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் ஏராளமான சவால்களை சந்திக்கிறார்கள், துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் யோகு. யோகு சந்தித்த துன்பங்கள் ஏராளம். ஆனால் கடவுள் அவருடைய மன வலிமையை சோதிக்கின்றார். நம்பிக்கை இழக்காமல் இருக்கக்கூடிய மன வலிமையை தான் அங்கே சோதிக்கின்றார். யோபு தவறு செய்யவில்லை, எந்த விதமான தீய செயல்களை செய்யவில்லை. ஆனால் கால்நடைகளை இழக்கின்றார், பிள்ளைகளை இழக்கின்றார், சொத்துக்களை எல்லாம் இழக்கின்றார். இறுதியாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றார். ஆரோக்கியத்தை இழந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நண்பர்கள் கூறுகின்றார்கள், ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும்? ஒருவேளை நீ தவறு செய்திருக்கலாம், ஒரு தவறுக்காக கடவுள் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே. நான் ஒருவரும் தவறு செய்யவில்லை. மனைவி சொல்லுகின்றான், ஏன் இன்னும் இந்த கடவுளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன், கடவுளை மறுதளித்து விட வேண்டியதானே. அருமையான ஒரு பதிலை சொல்கிறார், இன்பத்தை பெற்றுக் கொண்டனால் ஏன் துன்பத்தை பெற்றுக் கொள்ளக் கூடாது? ஏன் கடவுளிடத்திலிருந்து துன்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்ற பொருளை தான் அவர் சொல்லுகிறார். மனவலிமையை அவர் இழக்கவில்லை. மனவலிமையை இழக்காமல் இருந்தால் எதை பெற்றுக் கொண்டார்? பல மடங்கு செல்வத்தை பெற்றுக் கொண்டார், பல மடங்கு மக்கள் செல்வத்தை பெற்றுக் கொண்டார். மகிழ்ச்சியாக பல ஆண்டுகள் நீண்ட நெடிய ஆயுளை பெற்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு நம்பிக்கை இருக்கிற உண்மைதான். கடவுளை நாம் மறுதளிப்பதில்லை, கடவுளை விட்டு பிரிந்து செல்வதில்லை. ஆனால் மன வலிமை நமக்கு இருப்பதில்லை. ஏன் இருக்கு இந்த சோதனை? ஏன் கடவுள் இந்த சோதனை எனக்கு கொடுத்தார்? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? கடவுளுக்கு என்னை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லையா? அல்லது கடவுளுடைய பார்வை என் மீது விழவில்லையா? கடவுளுடைய காதலுக்கு என்னை குரல்கள் கேட்கவில்லையா என்று குறைபட்டுக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக இன்று நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மன வலிமை இருக்கக்கூடிய மனிதர் ஒருபோதும் அதை அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. எலியாவை போன்று புகையிலே ஒளிந்திருக்க தேவையில்லை, பேதுரை போன்று நீரில் மூழ்கி போக தேவையில்லை. மாறாக யோகுவை போன்று என் ஆண்டவர்களையும் நான் தவறு செய்யவில்லை என்று துணித்திருக்கக்கூடிய மன வலிமை தான் நான் பெற்றுக் கொள்வேன். அந்த மன வலிமையை பெற்றுக் கொண்டால், மன வலிமையை பெற்றுக் கொண்டால் நிச்சயமாக யோகுவை போன்று பல மடங்கு நன்மைகளை நாமும் பெற்றுக் கொள்வோம். அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய மனிதன், கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய மனிதன் கிறிஸ்துவுக்காக தன்னை இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறார். நான் குறிப்பிடுவது உண்மை, நான் குறிப்பிடுவது உண்மை என்று இப்போ குறிப்பிடுகிறேன். என்னுடைய சொந்த மக்கள் இறைவனை கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை தேடி வர வேண்டும், இறைவனிடத்தில் வர வேண்டும் என்பதை எவ்வளவு சொல்கிறார் என்றால் இதைத்தான் அவர் சொல்லுகின்றார். அவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், அதே வேளையிலே மன வலிமை உள்ளவர்கள். மன வலிமையை பெற்றுக் கொள்வார்களா சிந்தித்து பார்க்க அழைக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாமல் இருக்கிறோம். ஆனால் மன வலிமை நமக்கு இருக்கிறதா? மன வலிமையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையோடு இணைந்த மன வலிமை நமக்கு தேவை என்பதை வழிபாட்டுக்கு உணர்த்துகிறது. அந்த மன வலிமையை பெற்றுக் கொள்வதற்கு
தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென். நம்மளை விடுதலைக்கு நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணப்பம் மன்னர் காணாதவை காணாதவை யாம் படைத்து எல்லாம் என்றே கடவுளை ஒரே மகனாக குறித்த ஒரே ஆற்றலை நம்புகிறேன். நோயினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த
அந்த நோய்கள் சொல்லக்கூடிய நோய்களாக இருக்கின்றன, சில நோய்கள் வெளியில் சொல்ல முடியாத நோய்களாக இருக்கின்றன, சில நோய்களை இந்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியாத நோய்களாலும் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர்களுக்கு துணையாக இருக்கும், ஆண்டவர்களை தொடவும், ஆண்டவருடைய வார்த்தையாளர்களை தொடர்ந்து குணமாக்கும் பிறர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்காக ஜெபிப்போம். இதற்கு எதிரான மருந்துகளை கண்டுபிடிக்கவும் மக்கள் எல்லோரும் நம்பிக்கையோடும் மன வலிமையோடும் மன உறுதியோடு வாழ ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய அந்த ஆற்றலுக்காக ஜெபிப்போம். இன்னும் எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக மருத்துவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா வைரஸ் தங்களை தொற்றிவிடுமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஆண்டவர்களுக்கு மன உறுதியும் கொடுத்து பேதுருவை அழைத்தது போல வா நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆக அன்புக்குரியவர்களே, நம் எல்லோரும் ஆண்டவரை தேடி செல்லக்கூடிய நல்ல மக்களாக, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது பேதுரு சொன்னது போல ஆண்டவரே தலை வாழ்ந்தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. ஆகவே வாழ்ந்தருகின்ற வார்த்தையும் நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தையும் ஆண்டவர் தான். அவர்தான் நம்முடைய ஒளி, பாதனுடைய ஒளியும் அவர்தான். அவர்தான் நம்முடைய வாழ்வும் அவர்தான் என்பதை நம்பி ஆண்டவருடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் நம்முடைய செல்வங்களையும் நம்முடைய நஷ்டங்களையும் நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய எல்லா வெற்றிகளையும் ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடன் என்று நமக்கு பாதுகாவலாயிருக்கிற அன்ன வழியாக சமர்ப்பித்து நாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் ஒப்படைத்து நாம் உருக்கமாக நன்றாடுவோம். Thank you.
ஊழியம் புரிய
கூடிய தவந்துகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூவி ஆவியோடு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் திருவேனே உறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கம் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் ஊர்ந்து முகத்திருமுக வழியின் வெளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயார் பிரதம அரியா, அவருடைய கணவரார் பிற யோசேப்பு பிற திருத்தூதர்கள், இவரில் முக்கு வந்தவராக இருந்தவராகிய பிரதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமுக நேசு கிறிஸ்து வழியாக உண்மை போல் தேய்த்து வரப்பெறல உண்மை என்றாடு. Thank you.
இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடும் மன வலிமையோடும் வாழ அழைக்கின்றார். இதோ இறைவன் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குக. இந்த செம்மறி விருந்துக்களை பெற்ற நம் அனைவருமே பேர் பெற்றோர். திருப்பலி நிறைவேறிச்சு